நான் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் லைவாக இன்ஸ்டண்ட்டாக வித்ட்ரா பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ அதை எல்லாத்தையும் பார்க்குறக்கு முன்னாடி இந்த ஆன்லைன் ஜாப்பில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம் இந்த ஆன்லைன் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு ரிஸ்குமே எடுக்க தேவையில்லை ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நீங்கள் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் மொபைல் மட்டும் இருந்தாலே போதும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஈஸியாக ஏன் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் ஏன் பண்ண அமௌண்ட்டை இன்ஸ்டெண்டாக வித்ராவலும் வந்து பண்ணிக்க முடியும் இப்போ நான் இந்த வெப்சைட்டில் எடுத்த பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இந்த பேமெண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தேன் பேங்க்குக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்டாக வந்து அவங்க சென்ட் பண்ணிவிட்டாங்க முப்பதாம் தேதி அக்டோபர் நான் வந்து ரிடீம் பண்ணியிருந்தேன் அதே டேட்டில் வந்து எனக்கு சென்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் இன்ஸ்டெண்ட்டாக நான் விட்ரா பண்ணி வந்து காட்ட போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ஜாப் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறக்கான பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ரெஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் என்னெல்லாம் ஒர்க் கொடுக்குறாங்க நம்ம எவ்வளோ ஏன் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன் இந்த வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்ஸ் கிளிக் பண்ணுறது மட்டும்தான் ஒர்க்கு ஒரு ஆடை கிளிக் பண்ணும்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் டாலர் வரைக்கும் ஏன் பண்ண முடியும் அதே மாதிரி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டாலர் ஏன் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் விட்ரா பண்ணிக்க முடியும் இதில் ஃபாஸ்டஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் விட்ரா பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிடும் ஓகேவா இப்போ இந்த வெப்சைட்டில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நவுன் ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து கேட்டிருப்பாங்க உங்களோட யூசர் நேமை என்டர் பண்ணிட்டு உங்களோடய இமெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க ஸோ இமெயில் ஐடி என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டை கேட்டிருப்பாங்க ஸோ பாஸ்வேர்டை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு ஐ அக்செப்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிற ஒரு செக் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணி டிக் மார்க் விழுந்தது நீங்கள் ரெஜிஸ்டர் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும் ஸோ இப்போ நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனதையும் லாகின் பண்ண சொல்லுவாங்க ஸோ லாகின் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட யூஸ் நேம் ஒரு இமெயில் ஐடி வந்து கேட்டிருப்பாங்க ரெண்டு ஏதாச்சும் ஒன்று வந்து என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆயிரும் இப்போ நான் வந்து லாகின் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ என்னோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் என்னோட அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா பே அவுட் பேலன்ஸ் வந்து நைன் பாயிண்ட் எயிட் ஜீரோ காயின்ஸ் இருக்குது அதேமாதிரி பர்ச்சேஸ் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ காயின்ஸ் வந்து இருக்குது நான் டோட்டலாக பார்த்திங்கன்னா டூ கிளிக்ஸ் வந்து பண்ணியிருக்கேன் டூ கிளிக்ஸ் பண்ணதுக்கு எனக்கு நைன் பாயிண்ட் எயிட் ஜீரோ காயின்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு ஓகேவா இப்போ இந்த வெப்சைட்டில் எப்படியெல்லாம் ஏன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்துலாம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக ஏன் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி போனஸை கலெக்ட் பண்ணி ஏன் பண்ண முடியும் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆட்ஸ் வியூ பண்ணி ஏன் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நம்ம டெய்லி போனஸில் கலெக்ட் பண்ணுற காயின்ஸ் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் வேலெட்டில் வந்து கிரெடிட் ஆகும் பர்ச்சேஸ் வேலெட்டில் கிரெடிட் ஆகிற அமௌண்ட்டை வச்சு நம்ம அக்கௌண்ட்டை வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ அக்கௌண்ட் அப்கிரேட் பண்ணுறது மூலமாக நமக்கு அதிகமான ஆட்ஸ் வந்து கொடுப்பாங்க அதிகமான ஆட்ஸ் கொடுக்கும்போது நம்ம அதிகமான காயின்ஸ் ஏன் பண்ணி நம்ம அதிகமாக ஏன் பண்ண முடியும் ஓகேவா இதில் ஆட்ஸை வியூ பண்ணி ஏன் பண்ணுற காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பே அவுட் அப்படிங்கிறது வந்து ஆட் ஆகிடும் ஸோ அந்த பேலன்ஸை நம்ம வந்து விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ இந்த வெப்சைட்டில் டெய்லி போனஸை நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ டெய்லி போனஸை கலெக்ட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான் ஸோ டெய்லி போனஸ் அப்படிங்கிறது வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நிறைய ஆட்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ அதில் எந்த ஆட வேணால் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட்டில் நம்ம ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படி நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான போனஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போனஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டேன் இது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை உங்களுக்கான போனஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ நான் ஆல்ரெடி போனஸை கலெக்ட் பண்ணுறதுனால அதை ஷோ பண்ண முடியல நீங்கள் போனஸை கலெக்ட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் வேலாட்டெலாம் கிரெடிட் ஆகும் அதை வச்சு நீங்கள் அக்கௌண்ட்டு மட்டும் தான் அப்ட்ரேட் பண்ண முடியும் ஓகேவா ஸோ நீங்கள் டெய்லி போனஸை கலெக்ட் பண்ணுறத விட ஆட்ஸை வியூ பண்ணி ஏன் பண்ணுறதுல அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அதில் தான் நம்ம அதிகமாக ஏய் பண்ணி வித்ராவாலும் வந்து பண்ண முடியும் ஓகேவா இப்போ ஆட்ஸ் வியூ பண்ணி எப்படி ஏன் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் சைடில் பார்த்தீங்கன்னா வியூ ஆட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ வியூ ஆட்ஸ் அப்படிங்கிறது வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீ ஆட்ஸை வியூ பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும் இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்ஸ் வியூ பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் இதில் இருக்கிற ஆட்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு அப்புறம் ரீசெட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் என்ன டைமிங் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமிங் நீங்கள் ஆட்ஸை வந்து வாங்கி லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதில் பார்த்திங்கன்னா அப்படின்னா எக்கச்சக்கமான ஆட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் எந்த ஆடை வேணால் கிளிக் பண்ணலாம் ஸோ ஆடை கிளிக் பண்ணும்போது எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ ஃபஸ்ட் ஆட் எடுத்துட்டிங்க அப்படின்னா தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் இந்த ஆடுக்குள்ள வெயிட் பண்ணணும் தேர்ட்டி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் டூ காயின்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் ஓகேவா இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸும் வெயிட் பண்ணுறக்கான ஆட் இருக்குது ஸோ இது கீழே ஸ்கோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா டைமிங் கம்மியான ஆட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க டைமிங் கம்மியாக உங்களுக்கு வந்து காயின்ஸும் வந்து கம்மியாகும் ஓகேவா இப்போ நான் ஒரு ஆடை கிளிக் பண்ணி அதில் ஏன் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ நான் ஃபஸ்ட் ஆடை வந்து நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த ஆடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும் அந்த ஆடை கிளிக் பண்ணி தேர்ட்டி செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் டூ காயின்ஸ் வந்து எனக்கு கிரெடிட் ஆகும் ஓகேவா இப்போ நான் அந்த ஆடை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா ஆடுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இந்த பேஜுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இந்த டைமிங் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் ஸோ இந்த டைமிங் ஜீரோ ஆனதுக்கப்புறம் ஒரு கேப்சா வந்து கொடுப்பாங்க ரொம்பவே சிம்பிளான கேப்சா தான் வந்து கொடுப்பாங்க அந்த கேப்ஜாவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக என்டர் பண்ணணும் என்ட்ர பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான காயின்ஸ் வந்து கிரெடிட் ஆயிடும் ஓகேவா இப்போ இந்த டைமிங் வந்து ஜீரோ ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா ஜீரோ ஆகிறதுக்காச்சு ஜீரோ ஆனதையுமே பார்த்திங்கன்னா ஒரு கேப்சா வந்து ஷோ பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஜா வந்து கொடுத்துட்டாங்க இந்த கேப்ச்சா வந்து நான் கரெக்டாக என்டர் பண்ணணும் டூ ப்ளஸ் ஃபைவ் கேட்டிருக்காங்க செவன் அப்படின்றது நான் வந்து க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிணதுமே பார்த்திங்கன்னா நமக்கு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து பேக் பண்ணிக்கிறேன் ஸோ பேக் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு காயின்ஸ் வந்து கிரெடிட் ஆகலை ஓகேவா ஸோ கிரெடிட் ஆகலை அப்படின்னா இந்த வெப்சைட்டை நம்ம வந்து ரிஃப்ரெஷ் பண்ணணும் இப்போ நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன் ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிணதையும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காயின்ஸ் வந்து கிரெடிட் ஆயிரும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஃபோர்டின் காயின்ஸ் வந்து இப்போ பேலன்ஸ் இருக்குது ஃபோர் பாயிண்ட் டூ காயின்ஸ் வந்து இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணதுக்கு எனக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு ஓகேவா இப்போ நான் இன்னொரு டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ கிளிக் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு இந்த ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கேப்ச்சா கொடுப்பாங்க இப்போ நான் வந்து வெயிட் பண்ணிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கேப்சா வந்து ஷோ ஆயிடுச்சு இந்த கேப்ச்சா வந்து நம்ம கரெக்டாக என்டர் பண்ணணும் டூ ஸ்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம வந்து டூ அப்படிங்கிறத என்டர் பண்ணணும் ஓகேவா இப்போ நான் டூ அப்படின்ற வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த டாஸ்க் வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து பேக் பண்ணிக்கிறேன் ஸோ பேக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காயின்ஸ் கிரெடிட் ஆகலை ஸோ நான் வந்து இந்த பேஜை ரிஃப்ரெஷ்ஷ் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா எனக்கு காயின்ஸு கிரெடிட் ஆயிடுச்சு இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்கிற எல்லா ஆட்ஸும் நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்கு வெறும் டுவெண்ட்டி தான் ஆகும் ஓகேவா ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும் இதில் இருக்கிற ஆட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து நீங்கள் ஏய் பண்ண முடியும் ஓகேவா ஓகே இப்போ என்னோட ஒரிஜினல் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் நான் ஏன் பண்ணி வச்சிருக்க அமௌண்ட்டை லைவாக உங்களுக்கு விட்ரா பண்ணி காட்டுறேன் ஓகேவா ஓகே இப்போ என்னோட ஒரிஜினல் ஐடி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் என்னோடய ஒரிஜினல் ஐடியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டு காயின்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது இப்போ இந்த பேலன்ஸ் ஃபுல்லாவே நான் வந்து லைவாக வித்ரா பண்ணி காட்டுறேன் ஓகேவா ஸோ விட்ரா பண்ணுறதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா விட்ரானு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா நம்ம விட்ரா பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும் இதில் பார்த்தீங்கன்னா பேயர் பெர்ஃபெக்ட் மணி அப்படின்னு ரெண்டு விட்ராவல் மெத்தட் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளான விஷயந்தான் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும் இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி உங்களோட பேயர் அக்கௌண்ட்டோ பெர்ஃபெக்ட் மணி அக்கௌண்ட்டோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நூறு காயின்ஸ் ஏன் பண்ணியிருந்தாலே போதும் நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்க முடியும் ஓகேவா ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டாலர் ரிடீம் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த பத்து டாலர் ரிடீம் பண்ணதுக்கான ப்ரூஃப் தான் இது ஆல்ரெடி இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன் இது பார்த்திங்கன்னா விட்ரா பண்ணதுக்கான ப்ரூஃப் ஓகேவா ஸோ இப்போ என்னோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி காயின்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது எங்கிட்ட இருக்கிற எல்லா பேலன்ஸுமே நான் வந்து லைவாக உங்களுக்கு விட்ரா பண்ணி காட்டுறேன் விட்ரா பண்ண அடுத்த செகண்டே எனக்கு இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க என்கிட்ட பார்த்தீங்கன்னா பேயர் அக்கௌண்ட்டு தான் இருக்குது ஸோ பேர் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி யூஎஸ்டி அப்படிங்கிறது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ செலக்ட் பண்ணதையும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாலர்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே கிளியாக கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஆறு டாலர் ரெண்டு சென்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும் இப்போ நான் வந்து விட்ரா அப்படிங்கிற பட்டனை வந்து நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணதையும் பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க பெய்டு சக்ஸஸ்ஃபுல்லே அப்படின்னு அதே மாதிரி நம்மளோட பேலன்ஸும் வந்து ஜீரோ ஆயிடும் ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிருக்கும் கீழே பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ரூஃபும் வந்து அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ பே அவுட் ஹிஸ்ட்ரி வந்து இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ எயிட் டாலர்ஸ் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு ஸோ பெய்டு அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸும் வந்து கொடுத்துட்டாங்க ஓகேவா ஸோ நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டண்ட்டாக இவங்க வந்து பேமெண்ட் சென்ட் பண்ணிடுறாங்க இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட்